ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி என்எஸ்என் தமிழ் நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் நம்மளுக்கு ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். சார் வந்து அதில் புதுசாக லான்ச்சிருக்கேன் இந்த எஜுகேஷனல் கன்சல்ட் அப்படிங்கிற இந்த நியூ ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியோட ஆப் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற ஆப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் அதோட சேம் டைப் தான், ஓகேங்களா? பிஸ்னஸ் ஐடியா இந்த ஜெனரல் நாலேஜ்லாம் அதே சேம் டைப் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஸோட மூணாவது ஆப் இது வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஜெனரல் நாலேஜ் அந்த ஆப்போடது, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐடியா, ஓகேங்களா? நேற்று ரிக்வஸ்ட் கொடுத்து கரெக்டாக இன்றைக்கி வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பக்காவாக ஒரு கைட்டு இருக்க ஒரு ஆப் தான். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும், மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சைன் அப் ஹேர் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கான யூசர் நேம், உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், உங்களுக்கான இமெயில் அட்ரஸ், உங்களோட ரெஃபர் கோட் 111 222 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கான பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலும் கிளியரான டீட்டெயில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம், எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, எந்தெந்த ஆப்ஸ் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு கிளியராக தெரிஞ்சது மட்டும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஸ்லாம் இப்போ வந்து நியூவாக லான்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறதுல இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக உள்ளது தான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நாலு ஆப்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆக போகுது. நாளைக்கு வரைக்கும் என்ன பேமெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஸை கண்டினியூ பண்ண வேண்டாம். இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து விட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து புதுசாக அடுத்த சீரீஸ் வந்து இந்த ஆப்பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இது. ஸோ இனிமேல் இந்த ஆப்ஸில் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஸில் எதாவது வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்திருக்கு, பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு நைட் வீடியோ இல்லைனா மார்னிங்கில் வந்து அப்டேட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் எந்த ஆப்ஸ் வந்து பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். கிளியராக பேமெண்ட் வந்த ஆப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் இந்த ஆப் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப் ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு வந்து மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்படின்றக்கே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் நமக்கு வந்து டாஸ்க் பேஜ் வந்துடும். ஒரு 50 views கொடுத்துருக்காங்க, ஒரு கிளிக் கொடுத்துருக்காங்க, 4 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இந்த ஸ்டார்ட் அப்படின்றக்கே இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்துடும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 4 செகண்ட் அவ்வளோதான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஸ்லாம் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது தேவையில்லை. 4 செகண்ட் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து கால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் 49 தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வியூ கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா கிடச்சிரும். ஸோ ஸ்டார்ட்னு கொடுக்குறீங்க, வெறும் 4 செகண்ட் வெயிட் பண்ணுறீங்க, இதுக்கு உங்களுக்கு 2 பைசா கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வியூவாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 10 வியூ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 வியூ கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரு கிளிக் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. கிளிக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வியூ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் கிடைக்கும், அதுக்கு 1 ரூபா கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் கிளிக் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து 10 வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ரிமைனிங் 40 தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ண பாருங்கள். நவ் யூ கேன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வியூ டாஸ்க் போகாது, ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு கிளிக் டாஸ்க், ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிளிக் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கீழே ஸ்டார்ட்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சின்னதாக ஒரு ஆட் இருக்கும் பாருங்கள். இந்த ஆட் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தோம்னா போதும், நமக்கு வந்து கிளிக் கம்ப்ளீட் ஆகிடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே பேக் போயிடலாம். ஸோ பேக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அடுத்து இம்ப்ரெஷன் டாஸ்க் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து கிளிக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகி இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஷோ பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், ரிமைனிங் இருந்த கிளிக்லேயும் ஒன்று வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு வியூவாக மறுபடியும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒவ்வொரு 10க்கும் உங்களுக்கு இன்ஸ்டால் வரும். ஸோ கிளிக்குங்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் அந்த பேஜில் வந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தோம். இன்ஸ்டால் அப்படிங்கிறப்போ ஒன்றுமே இல்லை, அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பேஜில் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் வாங்க, உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பேஜில் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் பேக் வந்தோம். இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாது, அப்புறம் இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ஸ்டாலுக்கு உங்களுக்கு 4 ரூபா கிடச்சிரும். கிளிக்கு வந்து 1 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு வியூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அது நான் அது மூலிமா ஒரு 1 ரூபாலிருந்து 2 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு செல்ஃப் நீங்களே நீங்கள் 5 ரூபாலிருந்து 6 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரேட் உங்களுக்கு வந்து 10 ரூபா தான். இந்த என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேடிஎம் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும்.
இன்றைக்கி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் நாளைக்கு உங்கள் பேடிஎம்மில் ஆட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரீடம் 10 ரூபா, செகண்ட் ரீடம் 10 ரூபா, 20 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அதுக்கப்புறம் 20 ரூபா, அதுக்கப்புறம் 30 ரூபான்னு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, தொடர்ந்து 30 ரூபாயிலே இருக்கும் இல்லை 20 ரூபாயிலே இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கலாம். அது மிஞ்சி போனால் அந்த 2வது வாரத்தில் இடையில வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ ஸ்டாப் ஆகும்போது நம்ம சேனலில் உடனே அப்டேட் பார்த்துருவோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனெக்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அனிங்காப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.